வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரன்ஸ். நாம இன்னைக்கு 14 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். சோ செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்தலாம். காம்டி மற்றும் சாதனிட்ஸோ இந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் ஜிகிர்ஸ் இந்த மாநிலத்தின் நடனம் அசாம். பைகா மற்றும் பன்வாரியா இந்த மாநிலத்தின் நடனம் பீகார். முண்டாரி மற்றும் தபாலி இந்த மாநிலத்தின் நடனம் சத்தீஸ்கர். இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காடிஸ், காஸ், லம்பா, பங்குவாலா, பீட்டா, பேடா, போட் மற்றும் போது. பி ஆர் அம்பேத்கர் மற்றும் நெல்சன் மண்டேலா 1990 பாரத ரத்ன விருது வாங்கிடுவாங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வர்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தில் 2x3 பெரும்பான்மையுடன் திருத்தத்தை தென்னாப்பிரிக்கா நாட்டிலிருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951 1956 வரைக்கும் நிலவில் இருந்துச்சு. இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் ஹரோடோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தை கலந்து ஆலோசிக்க ஜனாதிபதியின் அதிகாரத்தை பிரிவு 143 சொல்லியிருக்காங்க. அசோக சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. நற்கல் பெரிய எழுச்சி 1782 1831 வரைக்கும் வங்காளத்துல மிர் நிதர் அலி தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மட்சியா, பிரிட்ஜ் மற்றும் ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் பிரசாத் திட்டம். இந்த திட்டம் 2015 சுற்றுலா அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டம் 2020 வீட்டு வசதி. உமாங் அப்ளிகேஷன் 2017 மின்னணு. தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் 2020 சுகாதார அமைச்சகம். ஐசிஆர்ஐ எஸ்ஐடியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹிமான்ஷு பதக். இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ஸ்டார் விருதுகள் 2024 ஆண்டின் சிறந்த ஆண்கள் வீரராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஹர்மன்பிரீத் சிங். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? 83. நண்பர்கள் இந்தியாவின் நெருங்கிய மூலோபாய பங்காளிகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸ்ரீராம் சௌலியா. 2030 குழந்தை திருமணத்தை ஒழிக்க உச்ச நீதிமன்றம் எந்த மாநிலத்திற்கு இலக்கை நிர்ணயித்துள்ளது? ராஜஸ்தான். ஹைட்டியின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? அலெக்ஸ் டிடேயர் ஃபில்ஸ் ஜிம். ஹல்லா டோமஸ் ஸ்டோல்டேர் ஐஸ்லாண்டுடைய ஜனாதிபதி. கைமில் மொடோரி துனிசிய நாட்டுடைய பிரதமர். பேட்டோங் டர்ன் சினவத்ரா தாய்லாந்து நாட்டுடைய பிரதமர். மைக்கேல் பார்னியர் பிரான்ஸ் நாட்டுடைய பிரதமர். ஹரிணி அமரசூர்யா இலங்கை நாட்டுடைய பிரதமர். ஷிகரு இஷிபா ஜப்பான். கயஸ் சையத் துனிசிய நாட்டுடைய ஜனாதிபதி. லுவாங் குவாங் வியட்நாம் நாட்டுடைய ஜனாதிபதி. டுமா போகோ போட்ஸ்வானா. மியா சாண்டு மால்டோவா. 2024 புக்கர் பரிசை வென்றவர் யார்? 2024 புக்கர் பரிசு சமந்த ஹார்வி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக அப்படின்னா அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, அதுக்காக அந்த நாவலுடைய பெயர் ஆர்பிட்டர். இந்த புக்கர் பரிசு 1969 அறிமுகமாச்சு. ராமச்சந்திர குகா எலிசபெத் லாங்ஃபுட் பரிசு 2023 வாங்கியிருக்காங்க. அரந்ததி ராய் ஆசாதி அப்படிங்கிற புத்தகத்துக்காக 45வது ஐரோப்பிய கட்டுரை விருது. பிரியா ஏஎஸ் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. சங்கரி சந்திரன் சாய் டம் அட் சினமோன் கார்டன் நாவலுக்காக மைல்ஸ் பிராங்க்லின் இலக்கிய விருது. புஷ்ப பாரதி யாதின் யாதின் அப்படிங்கிற புத்தகத்திற்காக 33வது வியாசமான் விருது. ஜென்னி எர்பன்பிரக் மற்றும் மைக்கேல் ஹாஃப்மேன் கை கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்துக்காக சர்வதேச புக்கர் பரிசு. இந்த மாநிலத்தின் ஆதி கேக்கிர் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. ஸோ இது கடைச்ச மாநிலம் அருணாச்சல பிரதேசம். ஸோ ஆதி கேக்கிர் அப்படின்னா அது ஒரு வகையான இஞ்சி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த பஷோலி ஓவியம் பதர்வ ரஜ்மா ரம்பன் சிலை கடை ஹனிக்கு கிடைச்சிருக்கு. ஒடிசா சேர்ந்த மஜ்கி லட்டு சண்டி தரகாசி ராயகடா சால்வை. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கதியா கேக் திரங்கா பர்ஃபி தழுவ மூர்த்தி உலக வளர்ப்பு கைவினை. உத்தரகாண்டை சேர்ந்த பிரினாட்டி பிச்சுப்பூட்டி துணிகள் லால் சவால் அரிசி. மேகாலயாவை சேர்ந்த லக்கடோங் மஞ்சள் காரு டக்மண்டு லார்னை மண்பாண்டம். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த கருப்பு நுனியா அரிசி மோபந்தின் பங்களார் மஸ்லின். சமீபத்தில் உள்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட நாட்டின் முதல் கட்டணமில்லா போதைப் பொருள் ஹெல்ப்லைன் பெயர் என்ன? ஸோ கட்டணமில்லா போதைப் பொருள் ஹெல்ப்லைனுடைய பெயர் வந்துட்டு மனாஸ். அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 1933.
இந்தியாவின் முதல் உள்நாட்டு பயிற்சி விமானம் கன்சைன்ஜி. இந்தியாவின் முதல் பயணிகள் அலைல விமானம் வருணா. இந்தியாவின் முதல் கேபிள் மற்றும் தொங்கு பாலம் கிருஷ்ண நதியில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் சீரஷத்தில் இயங்கும் சுற்றுலா படகு சூரியம்சு. இந்தியாவின் முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி தொகுப்பாளர் லிசா. சுற்றுலாவுக்காக காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் இது. ஸோ சுற்றுலாவுக்காக முதல் முறையாக காஷ்மீரில் நிலம் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கின மாநிலம் வந்துட்டு மகாராஷ்டிரா. அவுரங்காபாதை சம்பாஜி நகரனும் அகமது நகர் மாவட்டத்தை ஹல்கியாபாய் ஹோல்காரனும் ஆஸ்மனாபாதை தாராஷிவனும் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. மகாராஷ்டிர மாநிலம் சலாக்கா யோஜனா, நாமோ ஷெத்காரி மகாசனம் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் லேக் லகி திட்டம், லட்லா பாய் யோஜனா திட்டம், அப்புறம் முதலமைச்சர் வயஸ்ரீ யோஜனா, முக்கியமந்திரி யுவ கரியா பரிசிக்ஷன் யோஜனா. இந்தியாவின் 13வது பெரிய துறைமுகம் பந்தவன். மனித வனவிலங்கு மோதலை குறைப்பதற்காக எலிஃபன்ஸ் என பெயரிடப்பட்ட AI அடிப்படையிலான ஸ்மார்ட் வேலி திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஸோ பொதுவாக விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் நிறைய பேர் பிரச்சனை இருக்கும். ஸோ அதுவும் யானைகள் குறிப்பாக இருக்கும். யானைகள் எப்பவுமே ஊருக்குள்ள வந்துடும். ஸோ அதனால மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் எப்பவுமே பெருசாக ஒத்து போகாது. ஸோ இதை ஆரம்பிச்ச மாநிலம் வந்துட்டு கேரளா. ஸோ கேரள மாநிலம் மெடிசப் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாணிகரன் திட்டம், சுரக்ஷா மித்ர திட்டம். இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற பஞ்சாயத்து புள்ளம்பாறை. இந்தியாவின் முதல் முழுமையான நூலக தொகுதி தர்மபுரம். இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் வங்கி மாநிலம் கேரளா. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கொல்லம். இந்தியாவில் அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணம் வழங்கிய முதல் மாவட்டம் வயநாடு. 2024 ஆண்டு கிளாசிக்கல் டான்ஸ் பட்டியலில் எந்த நடனம் சேர்க்கப்பட்டுள்ளது? சாவ்.